ஹாய், நான் டாக்டர் ஜெயலக்ஷ்மி, மித்ரன் டென்டல், அடையார், சென்னை. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது வந்து கேவிட்டிஸ் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, பல் சொத்தையை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பற்களில் வந்து பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். ஒன்று, ஈறுகளில் வீக்கம் ஏற்படுறது, இல்லை பற்கள் பலகீனமாகிறது, பல் சொத்தை ஆகிறது, இந்த மாதிரி. அதில் பிரதானமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற அந்த பல்கான பிரச்சனை பார்த்திங்கன்னா பற்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொத்தை ஆகிறது தான். இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் எப்படி அப்படின்றது பார்த்திங்கன்னா, யூஸ்வலாகவே நம்ம பற்களினுடைய கடிமானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, கடிக்கிற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து குழிகள் இருக்கும், ஓகேங்களா? அதில் மூலமாக தான் நம்ம வந்து மென்று சாப்பிட்றோம். இப்போ இந்த குழிகள் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து பிரதானமாக வந்து பாக்டீரியாஸ் வந்து தங்க ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் உங்களோட வாயின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பற்களில் இருக்கிற இந்த குழிகள் இருக்கு இல்லையா, பின்பற்களில் இருக்கிற குழிகள், இதில் வந்து பாக்டீரியாஸ் ஃபுட் வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆகுதுன்னா ஓவர் டைம் வந்து டீகே ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு கேவிட்டி ஆகிற சர்ஃபேஸும் கூட, பற்களினுடைய கடிமானம் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேவிட்டி ஆகிற சர்ஃபேஸஸும் கூட. ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் பேர் தான் வந்து பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த குழிகள், பற்கள் மேலே இருக்கிற அந்த குழிகளில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வச்சுட்டு ஃபில் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் ரொம்ப ஆழமான அந்த குழிகள் இல்லாததுனால உணவு துணுக்குகள் அங்கே தங்க முடியாது. அது மூலமாக உங்கள் பற்கள் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும், கேவிட்டி ஃபார்ம் ஆகாமல் ப்ரொடெக்டடாக இருக்கும். இதை யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது பால் பற்கள் இருக்குது, பால் பற்களே வந்து முன்பற்கள் எல்லாமே சொத்தி ஆகிட்டே வருது அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பின்பற்களும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸை நம்ம வந்துட்டு ஹை கேரிஸ் இண்டெக்ஸ் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து பின்பற்கள், பால் பற்களையே இந்த மாதிரி சீல் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக அவங்க பால் பற்கள் பாதுகாக்கப்படும், அதுக்கடுத்து வரப்போகிற பெர்மனன்ட் டீத்தும் வந்துட்டு சேஃபான டைமில், கரெக்டான டைமில் இரப்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, அடல்ட்ஸ், அதாவது சில்ட்ரனுக்கு கூட, அடல்ட்ஸில் சில்ட்ரனுக்கு, இப்போ குழந்தைகள் வந்து 6 வயசில் வந்து அவங்களுக்கு வந்து முதல் கடாப்பல் வந்து அவங்களோட வாயில் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். 6 வயசில் அவங்களுக்கு முளைக்கிற அந்த முதல் கடாப்பல் வந்து எந்த பல்லும் விழுந்துட்டு வர்றதில்ல, தானாகவே அவங்களோட தாடையில் வந்துட்டு முளைக்க ஆரம்பிக்கிறது 6 வயசில். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்களோட பெர்மனன்ட் டீத், அது வாழ்க்கை பூரா அவங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் கடாப்பல், அது வந்து 6 வயசில் முளைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 7 இல்லை 8 வயசுக்குள்ளே அந்த மாதிரி அந்த பற்களினோட முகம் முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதனோட சர்ஃபேஸஸை, இந்த மாதிரி இந்த கடிமானத்தை நம்ம சீல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பற்கள் வந்து சிதையாமல் இருக்கும், கேவிட்டிஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது, 12 வயசில் வந்து 2வது கடாப்பல் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து 2வது கடாப்பல்லையும் நம்ம இதே மாதிரி சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா பற்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, அடல்ட்ஸ்க்கும் கூட அவங்களுக்கு நிறைய பற்கள் வந்து சொத்தை ஆகுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேவிட்டிஸ், அதாவது அந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸை வந்துட்டு அவங்க சீல் பண்ணி வச்சுட்டாங்க, பற்களினோட குழிகளை வந்து சீல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னும் போது நாளடைவில் அவங்களுக்கு பற்கள் வந்து சிதையிறது, கேவிட்டிஸ் ஆகிறத வந்து நம்ம பெரும் அளவில் வந்து தவிர்க்க முடியும். இந்த எப்படி பண்ணுவோம் இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்சல்யூட்லி பெயின்லெஸ் ப்ராசஸ், எந்த வழியும் இருக்காது. இதில் வந்து நம்ம வந்து பல்லை வந்து ட்ரில் பண்ணுறதுக்கான அவசியம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து பற்களை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம், அந்த டூத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அந்த மெட்டீரியலை எடுத்துக்கிறதுக்காக. இதை ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு இந்த மெட்டீரியல் போட்டு, இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட்டுன்ற இந்த ஃப்ளோபிள் மெட்டீரியலை போட்டுட்டு நம்ம வந்து சீல் பண்ணிவிடுவோம். ஒரு லைட் மாதிரி காமிப்போம், அது ஹார்டன் ஆகிடும், மெட்டீரியல் செட் ஆகிடும் உங்கள் டீத் மேலே. ஸோ பண்ணிட்ட பிறகு பற்கள் பார்க்குறதுக்கு இது மாதிரியான தோற்றத்தில் தான் இருக்கும். அண்டு இதை வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. இது பண்ணிட்ட பிறகும் ஓரல் ஹைஜீன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 2 வைஸ் ப்ரஷிங் பண்ணுறது டெஃபினெட்லி எசென்ஷியல். அண்ட் இயர்லி ஒன்ஸ் உங்களோட டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிறது இஸ் அ பெஸ்ட் திங் டு டூ. தேங்க்யூ.